வெல்கம் வியூவர்ஸ் நாம டிஎன்பிஎஸ்சி தமிழ் சார்ந்த ஒன்பட்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய சரியான பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சீரிஸா எட்டு தொகை நூல்கள்லாம் என்ன அதுல இருக்க என்னென்ன நூல்கள்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் மாதிரி வரும் அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோல நம்ம பத்து பாட்டு நூல்களை பத்தி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்து பாட்டு நூல்கள்ல முதல் பாட்டுலாம் நம்ம திருமுருகாற்றுப்படை எடுத்திருக்கோம் பத்து பாட்டு நூல்களில் முதலிடம் பெறுவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திருமுருகாற்றுப்படைங்கிற நூல் இந்நூலில் உள்ள பாவகை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர் பா அல்லது அகவர் பா இந்நூலில் உள்ள மொத்த அடிகள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி பதினேழு அடிகள் இந்நூலுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் எவை அப்படின்னு கேட்டீங்கன்னா புலவராற்றுப்படை அண்ட் முருகாற்று படை திருமுருகாற்று படையை பாடியவர் யார் அப்படின்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இந்நூலுக்கு மற்ற ஆற்றுப்படை நூல்களுக்கும் உள்ள வேறுபாடு யாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிற ஆற்றுப்படை நூல்கள் ஆற்றுப்படுத்தப்படுவர்களது பெயர்களால் அதாவது பொருநராற்றுப்படை பாணாற்றுப்படை என்பது போன்று சார்த்தி வழங்கப்படும் மாறாக திருமுருகாற்றுப்படை பாட்டுடை தலைவன் பெயரோடு சார்ந்து வளைகிறது அதாவது சுருக்கமாக சொன்னோம்னா முருகனை பற்றி பாடக்கூடிய பாடல் இல்லையா சோ அது திருமுருகாற்றுப்படைன்னு டைரக்டா முருகனோட பெயர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க முருகனின் ஆறுபடை வீடுகளையும் விளக்கும் பாட்டு நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது திருமுருகாற்றுப்படை அதாவது ஆறுபடை வீடுகளின் பெயர்களை கூறுக அப்புடின்னா முதல் வீடு திருப்பரங்குன்றம் ரெண்டாவது திருச்சீரல்வாய் அதாவது திருச்செந்தூர் மூணாவது திருவாவினன்குடி அதாவது பழனி நான்காவது திருவேரகம் சுவாமிமலை ஐந்தாவது குன்று தோராடல் அண்ட் ஆறாவது பழமுதிச்சோலை மலைநாட்டு அகத்தொரு திருப்பதி என நச்சினார்க்கினியார் எதை குறிப்பிடுகிறார் அதாவது திருவேரகமான சுவாமிமலையை குறிப்பிடுகிறார் சைவ திருமுறைகளுள் பதினோராம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள ஆற்று படை பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது திருமுருகாற்றுப்படை படை ஸோ அந்த வீடியோல நம்ம பத்து பாட்டு நூல்களில் முதல் பாடலான திருமுருகாற்றுப்படையும் படையும் அதில் சார்ந்த ஒன்படையும் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் கண்டினியூஷன் இருக்கக்கூடிய பத்து பாட்டு நூல்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு புரிஞ்சுருந்துச்சு அனுபஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல்களை நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்